வாங்க வாங்க. என்ன இப்ப கொஞ்ச நாள வரையே காணோம். எங்க வரது? வயலுக்கு ஒரு பொண்ணு அமையும் இண்டுங்கு. வேற வந்து வந்து உங்ககிட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு காசை தந்துட்டு போறதுதான் வேலையா இருக்கு. நல்ல ஜாதகமா அமையணும்ல, அங்க நல்ல ஜாதகமா எடுத்துக்கிட்டு வாங்க, நல்லபடியா பாப்போம். வாங்கம்மா, நீங்களும் உட்காருங்க. இந்த சேரிங்க நடக்கு பாருங்க, இதை எடுத்து போட்டு உட்காருங்க. ஆ சரி சாமி. அது என்ன மணி பத்திரையில நிக்குது, மணி மூணாயி கிடக்கு. அதுவாம்மா, அதுக்கு அடிகாரம் ஓடாம கிடக்குமா. ஒரு கட்டையை வாங்கி போடணும், அந்த கட்டையை வாங்கி போட அதுக்கு இன்னும் நேரம் கூடி வராம இருக்கு. என்னத்தை செய்ய? அது சரி சரி சாமி. எங்க அக்கா பையனுக்கு சம்பந்தம் ஒன்னும் கூடி வர மாட்டேங்கு. எப்ப கல்யாணம் ஆகும் என்னன்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்களேன். கொண்டாங்க பாத்துருவோம், அதை சொல்லதானே நான் இருக்கேன். இந்தாங்க சாமி என் பையன் ஜாதகம். உங்க பையனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சம்பந்தம் அமையிற மாதிரி இருந்துச்சு, அது எதுவும் தவற விட்டுட்டீங்களோ? 6 மாசத்துக்கு முன்னாடியா? ஆமா, ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்கணுமே இந்த ஜாதகம் இருக்கு. ஆமா ஒண்ணு அமைஞ்சது, ஆனா அது 8 பொருத்த இருக்கு. நீங்க கட்டலான்னு தான் சொன்னீங்க, ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு பேச்சுவார்த்தை எங்களுக்கு பொண்ணு வீட்டு சைடு பிடிக்கல, அதனால அந்த சம்பந்தத்தை வேற நான் தட்டி கழிச்சிட்டேன். அப்படியா? இல்லையா, நல்ல சம்பந்தமா கூடி வருமே. இந்த ஜாதகருக்கு அந்த இடம் நல்லா அமைஞ்சிருந்துச்சு, நான் கூட கட்டலான்னு சொல்லி அனுப்பியிருந்தேனே. ஆமா சாமி, எல்லாம் அமைஞ்சு வந்துச்சு, ஆனா அந்த பொண்ணு பேசுறது எனக்கு பிடிக்கல. பத்துக்கிடுங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகுமா, வேலைக்கு போனா சம்பாத்தியத்தை அங்க அவி அம்மா அப்பாக்கு தான் கொடுக்குமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நீ அப்ப அங்கேயே பாத்துக்கேன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அந்த சம்பந்தத்தை. என் பையன் கூட சரிமா, அது விருப்பம் கூட இருந்துட்டு போட்டுமா விடுன்னு தான் சொன்னா. நான் தான் அதெல்லாம் சரிப்பட்டு வராதியா வேண்டான்ட்டேன். அப்படி சொல்லுங்க, நீங்க தான் பார்த்து சம்பந்தத்தை தவற விட்டுருக்கீங்க. அது எப்படி சாமி? கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து வேலைக்கு போனால் சுவார் புஞ்சி போடியது, இங்கே சாப்பிடு எல்லாம் இங்கே சம்பாதிக்க பணத்தை மட்டும் அங்கே அவி அம்மா அப்பா அனுப்புறதுன்னா என்ன கதை? இதெல்லாம் கதைக்கு வருமா? இதெல்லாம் சரிபட்டு வராது. அந்த பிள்ளை அப்போ தாய் தகப்பனுக்கு ஒரே பிள்ளையா இருந்திருக்குமே? ஆமாம் ஆமாம், ஒரே பிள்ளை தான். வேற அண்ணன் தம்பினு யாரும் இல்லை. வேற நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாய் மாமன் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு முறைச்சே யாரும் இல்லைன்னு வைங்க. அது வேற நம்ம பயலுக்கு சிரமம் தானே, அதனாலேயே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் சாமி. அதெல்லாம் தானா அமையுமா? இந்த சாதக கண்ணுக்கு அந்த ஜாதகம் நல்லா அமைஞ்சு வந்துச்சு, நல்லா கட்டி வச்சிருந்தீங்கன்னு வைங்களா, ரெண்டு பேரும் நல்லா இருந்திருப்பாவ. நீங்க தான் இந்த ஜாதகத்தை இப்படி பண்ணிட்டீங்க. இனிமே இவருக்கு ஜாதகம் இனிமே கல்யாண ராசி எப்போ வரணும்னு பார்க்கணும்ல. குருவன் சுக்கரனும் சேர்ந்து இருக்கும்போது தான் கல்யாண யோகமே கிடைக்கும். இந்த சனியும் இது என்ன செவ்வாயும் வந்துட்டுன்னு வைங்க, அதுக்கப்புறமா கல்யாண தடை வந்துகிட்டே தான் இருக்கும். கல்யாண யோகம் வரும்போதே பிள்ளைகளை கட்டி கொடுத்துடணும், வச்சுக்கிட்டு லேட்டாக தான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, அதுக்கப்புறம் கிடைக்காது. அதுக்கப்புறமா நம்ம ஆசைப்படிய மாதிரி பொண்ணும் கிடைக்காது, நம்ம ஆசைப்படிய மாதிரி மாப்பிள்ளையும் கிடைக்காது. கிடைக்கும் போதே நல்ல மாப்பிள்ளை சம்மந்தம் கிடைச்சுன்னா கட்டி வச்சிடணும். அது ஆம்பளை பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி, அதுகளுக்குன்னு வர யோகம், அதுகளுக்குன்னு ஒரு இருக்க ஜாதக நேரத்து கணக்குக்கு தான் இருக்கும். அந்த இதை விட்டுட்டு தான் அவ்வளோ வரும். அப்புறம் கல்யாணம் நடக்கலை கல்யாணம் நடக்கலைன்னு கல்யாண யோகத்துக்காண்டி காத்துருக்குது. அதுக்குள்ளே 30-40 வயசை தாண்டி போயிடும். ஆமா சாமி, என் பையனுக்கு இந்த அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 30 வயசு பிறக்குது, அதுக்கப்புறம் தான் இன்னும் தாண்டி போயிடும். அவன் ஒரே திட்டுறா என்னைய. சரி பார்த்து சொல்லுங்க சாமி, எப்ப கூட எந்த தசையில இருந்து பொண்ணு கிடைக்கும் என்ன ஏதனு ஏதாவது சொல்லுங்க. பொருங்கம்மா பார்த்து சொல்றேன். ஏழாம் வீட்டுல இருந்து 8 வீட்டு குரு சந்திரன, இது யாரு ராகு இங்க இருக்காரா சுக்கரன, குரு பார்த்தாதானே நல்லது. இப்ப இருக்க வீடு சரியில்லையே, குரு பார்வை கிடைக்கல, சுக்கரனும் சரியில்லை. இனிமே ஜாதகக்காருக்கு எப்படியும் 1 வருஷம் தாண்டி தான் போகும் போல இருக்கு. இங்க பாருங்கம்மா, இப்போதைக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் கொஞ்சம் தடையா தான் இருக்கும். நீங்க இருக்க இடமும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் வீடு மாறி இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க வீடு உங்களுக்கு எப்படி, கிழக்க பச்ச வாசலா? ஆமா சாமி. நீங்க கொஞ்சம் ஒரு 1 வருஷத்துக்கு வீடு இடம் மாறி இருந்தீங்கன்னு வைங்களா, கொஞ்சம் இந்த பையனுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. வடக்க பார்த்து இருக்க வீடு மாதிரி பாருங்க, பார்த்து ஒரு நல்ல இடமா இருங்க. அதுக்கப்புறமா இந்த பையனுக்கு எப்படியும் 1 வருஷம் கல்யாணம் தடை இருக்க தான் செய்யுது, அதுக்குள்ள ஒரு நல்ல இடமா அமையும். அதுக்கப்புறமா நீங்க கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அங்க புது வீடா நீங்க இருக்க பழைய வீட்டுக்கே வந்துடலாம். 1 வருஷம் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்கம்மா. என்ன சாமி இப்படி சொல்லிட்டியே, இப்ப நாங்க வீடு மாறணுமா இதுக்காண்டி? ஆமாம்மா, வீடு மாறி இருந்தாதான் உங்க பையனுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்க பையனுக்கும் ஏதாவது ஒரு கோளாறு வந்துகிட்டே தான் இருக்கும், வண்டி வாகனங்கள்ல இருந்து எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க இடம் மாதிரி இருக்கிறது நல்லது. ஆமா, முந்தா நாள் கூட ஒரு வண்டி இடிக்க மாதிரி வந்துட்டு வந்து சொல்லிட்டு இருந்தானே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அவனுக்கு பிரச்சனையாவதாம இருக்கும் ஜாதகா இருக்கு, அதனால நீங்க அப்படிதான் கொஞ்சம் தனியா தள்ளி இருக்க பாருங்க. நான் சொல்லிய கடமையே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். வேற ஏதாவது கேட்கணுமாமா? அதான், நீங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, வேற என்னத்தான் கேட்க? வீடு வேற மாறணுங்கிய பயமாவுள்ள இருக்கு. இப்படி என் மண்டையில இடியதுக்கு இறக்குறீல, நான் எங்க போறது? எக்கா அதெல்லாம் பாத்துக்கிடலாம். சரி நீ எதுவும் வருத்தப்படாத. இந்தாங்கம்மா ஜாதகத்தை பிடிங்க. சாமி இவனுக்கு வேற ஏதாவது பரிகாரம் பண்ணுனா சீக்கிரமா கல்யாணம் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இந்த ஜாதகக்காருக்கு நான் பார்த்த வரைக்கும் நாகதோஷம் எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்க அப்படியே சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஒரு இது இருந்துச்சுன்னா காலகஸ்தி ஒருக்கா போயிட்டு வாங்கம்மா. அங்கே போயிட்டு ஒரு தோஷத்தை நீங்க கழிச்சுட்டு வந்தீங்கன்னு வைங்களா, ஒருவேளை கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுக்கு வேணா முயற்சி பண்ணி பாருங்க. ஐயோ காலகஸ்தியா? அது ரொம்ப தூரமா சாமி, இங்க பக்கத்துல வேற எங்கேயும் இல்லையா?
என்னம்மா எது சொன்னாலும் முடியாதுங்கிய, உங்க பையனுக்கு கல்யாணம் கூடணுமா வேண்டாமா? ஏக்கா எல்லாத்துக்கும் குதர்க்கமா ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதக்கா. சாமி சொன்னா சரின்னு கேளு. ஆ சரி 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 சாமி. எவ்வளவு எப்பையும் போல 200 ரூபாயா? ஆமாம்மா. இந்தாங்க சாமி. ஆ சரிம்மா. எம்மா உங்களுக்கு எதுவும் ஜாதகம் பார்க்கலையா? எனக்கு எதுவும் ஜாதகம் பார்க்க வேண்டாம் சாமி. என் பயலுக்கு தான் ஒருத்தனுக்கு பார்க்கணும். நான் இந்த இன்னைக்கு எடுத்துட்டு வர்ற ஜாதகத்தை இன்னொரு நாள் எடுத்துட்டு வாரேன். அவன் போக்கே சரியில்லை. கொஞ்சம் அவனுக்கு ஜாதகம் பார்க்க தான் வேண்டியிருக்கு. ஆ எடுத்துட்டு வாங்க பார்த்துருவோம். ரமணி எந்திரிவா போவோம். ஏதோ பொண்ணு ஜாதகம் ரெண்டு இருக்குன்னு சொன்னவள அது ஏதாவது பொருந்துதான் பார்க்கக்கூடாதா? வேண்ட ரமணி, அதான் இப்போதைக்கு ஒன்றும் சேராதுங்க அவள்ல. வேற அது வேற பார்த்துக்கிட்டு அதுக்கு வேற காசை கொடுத்துட்டு அடக்கணும். வா போவோம் வீட்டுக்கு. சரி சாமி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஆ நல்லதுமா போயிட்டு வாங்க. என்ன சித்தி, ஏதும் பிரச்சனையா? இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்கியூஸ் மீ, இங்க நாட்டு சக்கரம் எந்த ரோல இருக்கு?
அங்கதான் மேம் தேர்ட் ரோல இருக்கும் பாருங்க, அந்த சுகர் எல்லாம் இருக்க ரோல. சந்தோஷ் போ, போய் உங்களுக்கு எங்க இருக்கு என்னன்னு பாத்து எடுத்து கொடு. ஆ சரி சித்தப்பா. என்ன திடீர்னு கடை பக்கம் என்ன மணி? காப்பி தான் இப்ப வீட்டுல இருந்து போட்டு கொடுத்து விட முடியல. டீயை நாங்க டீ கடையில தானே வாங்கி பயல்களுக்கு கடையில கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப என்னது கொண்டுகிட்டு வந்த கடைக்கு? இல்லன்னா எதுவும் சாமங்குமா எதுவும் வாங்க வந்தியா? ஆமா, ரெண்டு மூணு சாமான் வாங்கினாதான் வந்தேன். அக்கா அங்க சந்தோஷுக்கு சாணகம் பாக்கணும்னாவே அந்த கூட்டிட்டு போயிட்டு வாரேன். அப்படியா? ஜோசியக்காரன் என்ன சொன்னா? மாசத்துக்கு ஒருக்கா ஜோசியக்காரன்ட்ட போய் உங்களுக்கு காசை கொடுத்துட்டு வரலன்னா இருக்க முடியாது போல இருக்க. எங்க சும்மா இருங்க, விளையாடாதீங்க. யாரு விளையாடியா? ஆடி மாசத்துல யாராவது பொண்ணு பாப்பாவளா? ஆடி மாசத்துல ஜாதகத்தை தூக்கிட்டு போனா வேற என்னத்த சொல்ல உங்களை? இப்ப நாங்க பொண்ணு ஜாதகத்தை தூக்கிட்டு போனோம்னு பாத்தீங்களோ, நாங்க அவனுக்கு மட்டும்தான் பார்த்தோம். எப்ப அவனுக்கு கல்யாணம் கூட என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு போனோம். என்ன சொன்னான் ஜோசியக்காரே? அடுத்த மாசமே முடிஞ்சிடும் தானா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. அவனுக்கு கொஞ்சம் சரியில்லையா, கட்டங்கிட்ட எல்லாம் மாறி போய் கிடக்கா. என்னமோ வீடு சரியில்லை, அதுங்க சரியில்லைங்காரு. அதனால வேற வீடு பார்த்து மாறி இருந்தாதான் ஒரு வருஷத்துல கூடுறாலும் கூடங்காரு. அதுக்கு முன்னாடி அப்படியே கூடணும்னா இங்க காலகஸ்தி போயிட்டு வர சொல்லியிருக்காரு. இதுக்குத்தான் ஜோசியெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறது. என்னத்தையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், அது சரியில்லை இது சரியில்லைன்னு. இப்ப என்ன ஜோசியாரு சொல்லிட்டு அடுத்து வீடு கழிவுன்னு வேற வீட்டுக்கு போகணுமா? வேற கல்யாணம் அப்பதான் கூடுங்காரு. வேற ஏதாவது அவர் சொல்றத பண்ணிதானே ஆகணும். இங்க பாருங்க மேனி, என்ன மேனிக்கு ஜோசிகாரன்ட்டெல்லாம் போவாதீங்க. அவன்கிட்ட கொடுக்க காசை யான்ட்ட கொடுங்க. நானும் என் வாய்க்கு வந்ததை உளறி விடியே. அதைப்படி செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதையும் நடக்கும். எங்க நீங்க சும்மா இருக்க மாட்டியலோ? சும்மா எங்க அக்கா வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அவளை என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம மூச்சு முட்டிவே இருக்கா. அவள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கியாரு. சரி சரி ரமணி, கோவப்படாத. வேற உங்க அக்கா பண்றதை பார்த்தாலும் எனக்கு கோவமும் வருது சிரிப்பும் வருது. என்னத்த சொல்ல, நீயும் கூட்டி சேர்ந்துக்கிட்டு அவங்கிட்ட பாடா பட்டிட்டு நடக்கப்போ. அவனுக்கு நீ பொண்ணு கூடி வர நேரத்துல எல்லாம் அமையும். அவன் இருக்க அழகுக்கும் படிப்புக்கும் அவனுக்கு பொண்ணு தானா வந்து விடும். நீங்க ஏன் தேவையில்லாம கடந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே எதன் ஜாதகம் அமைஞ்சாலும் உங்க அக்கா கெடுத்து விட்டுருது. அப்புறம் போன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல சம்பளம் வந்து அந்த பொண்ணு அழகு போல இருந்துச்சு. அது வேலைக்கு போனோம்னு போனா அந்த சம்பளம் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கப்படாதுன்னுட்டு. அதுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி எதுவும் கிடையாது. தாய் வேற யாராவது இருந்தாலும் அது தாய் தப்புனுக்கு அவைய பாத்துக்கிடுவாங்கன்னு அது வரும். தாய் தப்புனுக்கு சம்பந்த காசு அனுப்புவேன்னு சொன்னா அதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு உங்க அக்கா சண்டை போட்டு அந்த சம்பந்தம் ஏன்டா நிச்சு. இப்படி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு இருந்தா எப்படி எப்படி அவனுக்கு பொண்ணு அமையும்? ஏங்க அது கூட நான் தான் சொன்னேன், அண்ணன் தம்பி இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்காத. அப்படி எடுத்தனா வேற அது சரி வராது. நாளைக்கு போய் முறையெல்லாம் ஒன்னும் செஞ்சுக்கிட மாட்டாவே. அந்த மாதிரி இடம் வேண்டாம், வேற இடம் பாப்போம். நான் தான் அவகிட்ட சொன்னேன், அதனாலதான் அவ அப்படி சொன்னான். அப்ப நீ தான் கெடுத்து விட்டேன்னு சொல்லு. சும்மா இருங்க, எல்லாம் பார்த்துதான் பயலுக்கு கல்யாணம் பண்ணணும். சும்மா எதுவும் பார்க்காமலாம் கட்டி கொடுக்கப்படாது. அவன் என்ன ஒன்றும் இல்லாதவனா? நல்லா படிச்சிருக்கான், அழகு இருக்கு, எல்லாம் இருக்கு அந்த பயலுக்கு. அவனுக்குன்னு பொண்ணு நல்லா அமையும். நீங்க இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. அவனுக்கு வார சாதகத்தெல்லாம் நீங்க அப்ப தட்டி கழிச்சுட்டு இருக்க நினைக்கேன். உங்க அக்கா உங்ககிட்ட கேட்காம முடிவெடுத்தா உட்பட்டுருவோம்னு நினைக்கேன். உங்ககிட்ட கேட்டா வழங்காது. கடைசியில என்கிட்ட வந்துட்டீங்களா? வேற என்ன ரமணி, இப்ப உள்ள பயிர்களுக்கு பொண்ணு கிடைக்கதே குதிரை கொம்பா இருக்கு. நீ இதுல 1000 நொட்டை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன கல்யாணம் நடக்கும்? அவனுக்கு 30 ஆக போகுது. 30 தாண்டி வேற அவனுக்கு சொட்டகிட்டே ஆகி போச்சுன்னு வகி இன்னும் கஷ்டம். அவன் ஏற்கனவே தொப்பியை களத்தே முடிஞ்சான். எனக்கே சந்தேகமா இருக்கு அவனுக்கு மூச்சு முடியலாம் இருக்கா இல்லையான்னு. முடிய மட்டும் கீழே நல்லா வளர்த்து விட்டுருக்கான். என்னை மாதிரிதான் நடுவுல சொட்டையா இருக்குமா என்னமோ. என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லா முடி நல்லா நிறைய இருக்கு. அவன் சும்மா போட்டிருக்கான் ஸ்டைலுக்கு. என்னமோ போங்க, அவனுக்கு இனிமே எப்பதான் கல்யாணம் நடக்குமா? என்னதான் சொல்லு ஜோசியக்காரே. அதான் சொன்னேன்ல, ஓயாம சொல்லிக்கிட்டு இருப்பா உங்களுக்கு. சரி சரி, ஏதோ நல்லது நடந்தா சரிதான். இப்ப வீடு மாறுறது இனிமே வீடு மாறணுமா? எங்க மாற போறாவ? இனிமேதான் பாக்கணும். இங்க எங்கேயாவது அடைக்கு கிடைக்கான்னு பாக்க வேண்டியதுதான். இங்க எங்கேயாவது பக்கத்துல பையனுக்கும் கடைக்கு பக்கமா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போற மாதிரி ஈஸியா பக்கத்துல இருக்க ஒரு வீடு அடைக்கு கிடைக்கான்னு பாக்கும். பாருங்க பாருங்க. என்னம்மா எதுவும் பிரச்சனையா? இல்லையா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா அப்புறம் சொல்றியா? போ பெண்ணி வேலைய பாரு. ஆ சரிம்மா. அழகு பிள்ளை, என் பிள்ளை குணத்துல தங்கமான பைய, இவனுக்கு ஒரு பொண்ணு அமைய மாட்டுங்க. அத்தை இப்ப என்ன பண்ண போறிய? பெரியமா பச்சி சுட போறாவோ போல இருக்கு. ஆமையா, கொஞ்சம் பச்சை மாவு கடந்து பத்துக்க. இவ்வளவு எப்ப இந்த பச்சை மாவு மட்டும் தட்டாம வாங்கி போட்டு வச்சிருப்பாளுவே. எப்ப நான் ஏதாவது திங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே பச்சை போட்டு தின்னுட்டு அடப்பாளுவே. அதான் உங்களுக்கு காபி போட்டு தரலான்னு பார்த்தேன். அதான் வெறும் காபி மட்டும் போட்டு தந்தா நல்லா இருக்காது இல்ல? அதான் வீட்டுல வாழைக்காய் ஒண்ணும் இல்லை. அதான் ரெண்டு மூணு கற்பூரவள்ளி இலை கிடந்துச்சு. நல்லா செடி அந்த பக்கம் பின்னாடி நல்லா படர்ந்து கிடந்துச்சு. அதான் அதை கொஞ்சம் பச்சை மாவுல முக்கி கற்பூரவள்ளி பச்சை போட்டு தரலாமே, தந்து ஒரு தம்ளர் காப்பியும் தந்து அனுப்பலாமே நினைச்சுக்கிட்டு தான் இப்ப பச்சை போட போறேன். இது இது புதுசா இருக்குதே. இது வரைக்கும் நான் கற்பூரவள்ளி இலையில பச்சை சாப்பிட்டதே இல்லை. எங்க அம்மா செஞ்சு தந்ததே இல்லை தெரியுமா? இப்பதான் முத முறை நான் கேள்விப்படுறேன் கற்பூரவள்ளி இலையில பச்சை செஞ்சு சாப்பிடலான்னு. மாப்பிள்ள நீ சாப்பிட்டது இல்லையா? எங்க அம்மா அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு தருவாவில்ல. பரவாயில்ல, உங்க அம்மையாவது செஞ்சு தந்துருக்காவ. எங்க அம்மா இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாவே. சாப்பிட்டு பாரியா, சூப்பரா இருக்கும். நல்ல அந்த சளி கிளி பிடிச்ச நேரத்துல இந்த இலைய நாள் கசக்கி அது சார் எடுத்து குடிச்சாலே கொஞ்சம் கேக்கும் பத்துக்க. அப்படியா? நாங்க எல்லாமே மெடிக்கல் மருந்து தான். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிடுறது எதுனாலும். இந்த மாதிரி கை வைத்தியமா எங்க அம்மா ஒண்ணுமே பார்க்க மாட்டாவே. ஆமா.
ஆனா உங்க அம்மா எதையுமே நம்ப முண்டா. ஏதா இருந்தாலும் காசு செலவு பண்ணி பாப்பால தவிர இந்த கை வைத்தியமும் பார்க்க முண்டா, இந்த மாதிரி எதுவும் செய்ய முண்டா. எம்மா பால் காய்ச்சிட்டேன், காப்பி ஆத்திட்டு வந்துடட்டுமா? வேண்டாளா, கொஞ்சம் பொறு, இந்த பச்சியை போட்டுக்கிடுவோம், போட்டதுக்கு அப்புறம் காப்பி ஆத்தி கொடுப்போம், இல்லைன்னா காப்பி உடனே ஆறி போவோம். நான் இலைய பறிக்கன்னு போனவன் இன்னும் காணும். நான் வேற அடுப்புல எண்ணெயெல்லாம் அதுக்குள்ள ஊத்திட்டு எண்ணெயே காஞ்சி போச்சு, இலைய பறிச்சுட்டு வரேன்னவள இன்னும் காணுமே. நாம் போய் அவளை பார்த்துட்டு வரட்டுமா? ஆமா போய் பாறவள, நாளை இலைய பறிச்சுட்டு வந்தான்னா பச்சி போட்டு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து காப்பியை போட்டு கொடுத்து அடுப்புலான்னு பார்த்தேன்னா இவளை இன்னும் காணுமே. நேர வேற ஆகுது. இந்த இருமா போய் பாக்கே. எதை கொம்மி இந்த வந்துட்டேன். எங்க போன இவ்வளவு நேரம்? நாலு இலைய பறிச்சுட்டு வர இவ்வளவு நேரமாளா? எதை கொம்மி இலைய வேற கழுவாண்டமோவ. இலையெல்லாம் பறிச்சு நல்லா கழுவி நல்லா அப்படியே தொடச்சி லைட்டா உலர வச்சு எடுத்துட்டு வரே. வேற எண்ணெயில அப்படியே ஈரமா போட முடியாதுல்ல, தூசியா இருக்கணும்னு தான் கழுவிட்டு வந்தேன். அதான் நேராயிட்டு இலையெல்லாம் நல்லா பச்சை பச்சையானதா இருந்தது, நல்லா அப்பப்ப தண்ணி ஊத்தியதுனால. அதெல்லாம் ஒண்ணும் கழுவே தேவையில்ல. அப்படியெல்லாம் பச்சை போட்டு தின்கக்கூடாது, அக்கா நல்லா கழுவி அலசி எடுத்து தான் சாப்பிடணும். ஏதாவது பூச்சி கீச்சி இலைக்கு பின்னாடிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கொண்டா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதே. இல்லை இந்த அப்படி இவ்வளோ நேரம் உட்காந்து தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த சோனி. எத்தே எனக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. என்ன அழகாக இருக்குது பாருங்க, உடனே அடுப்பு குட்டியும் அழகாக பண்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டியே. ஆமாம் எனக்கும் இங்கே தான் பிடிச்சிருக்கு. அப்போ அவ்வளோ எங்கள் வீட்டுக்கே வந்துருங்க. ஆ நான் ரெடி. ஆமாம் ஆமாம் நானும் ரெடி தான். என்னையும் இங்கே இருக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி. நீ ஆசைப்படிய மாதிரி உங்க அம்மா ஆசைப்படணும்ல. அவாதான் நீ என்கிட்ட பேசியதே அவளுக்கு பிடிக்காத. நீ தெரியாம தானே வந்திருப்ப இப்ப நீ. ஆமாத்த, உங்க அம்மா பேசி வாங்கி இருந்தாலும் நீங்க பயப்படாம வரலாம் போலாம் இருக்கலாம். உங்க அம்மா தான் அந்த நில நிப்பால நீங்க வர்றது தெரிஞ்சாலே. யாத்த எங்க அம்மா இப்படி இருக்கா? அது அப்படிதான். வர வர எங்க அம்மா பண்றது எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. அப்படி எல்லாம் சொல்லப்படாதியா, என்னதான் இருந்தாலும் அவைய உன்னைய பெத்தையல்ல. அதுக்குன்னு அவங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏய்யா எதுக்கு கோவப்படியா? ஐயோ தெரியாம உளறிட்டேனே, இப்ப என்ன பத்தி சொல்ல? இவங்க கிட்ட நம்ம விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தானே தெரிஞ்சா அத்தை வருத்தப்படுவாங்கல்ல. சந்தியாவை பொண்ணு கேட்டு வர்றதுக்கா எங்க பெரியமாவை அனுப்புனதே அவங்க தானே தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம எதையும் வெளியே காட்டிக்க வேண்டாம். இல்லத்த மாமா வீட்டுக்கு போறேன் அத்தை வீட்டுக்கு போறேன்னு நீ விட மாட்டேங்கிறாங்கல்ல, அதுக்குதான் சொன்னேன். எல்லாம் காலம் ஒரு நாள் மாத்தோம், எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோம். சரியம்மா பச்சி ரெடி ஆயிட்டு சாப்பிடலாமா? ஆமா இந்த அண்ணன்வளுக்கு பச்சி எல்லாம் எடுத்து கொடு. எம்மா சந்தியா போ, அப்பே எனமே காப்பி ஆத்தி எடுத்துட்டு வா. ஆ சரிம்மா. இந்தாங்க பச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுக்கு பேர் தான் மூலிகை பச்சி. இந்தாங்க சரணனா நீங்களே எடுத்துக்கோங்க. ஆ பெரியமா உண்மையிலே பச்சி நல்லா அருமையா இருக்கு. ஆமா தே எனக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆ சரி சாப்பிடுங்கய்யா. ஏ லட்சு. ஆ வாளா பெரிய பொண்ணு. பெரிய உள்ளத்துக்கு இந்த மாதிரி நேரத்துலலாம் எப்படி நான் மூக்கு வைக்கமோ தெரியல, கரெக்டாக வந்துடுறவ. ஏ லட்சு எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்போ நல்லா பச்சி செஞ்சு சாப்பிட்றிய பத்தியா? இதெல்லாம் சரியே கிடையாது. ஆமாம் அதானே, எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் வந்துருப்போம்ல. அப்பயே நம்ம வந்து தின்னுபடுவோம் தான் லட்சு நம்ம கிட்ட சொல்லே இல்லை. ஏலா நான் ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணலாலா, இந்த பயல்வை வந்தானவ திடீர்னேன். வந்த பயல்வளுக்கு சரி காப்பியை போட்டு போகும்போது ஏதாவது கொடுத்து அனுப்பலான்னா ஒன்றும் இல்லையேன்னு நானே இந்த வீட்டில் கிடந்த இலையை தான் இந்த பச்சில அவ்வளோ முக்கி போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் வேற. ஆமாம் இவனும் எப்போ வந்தானுவே? அவனும் மதிய மக்கமே வந்துட்டாவே, வந்து இவ்வளோ நேரம் பிள்ளைகளோட சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இப்போ தான் இனிமேல் கிளம்புறோன்னாவே சரி கிளம்புறதுக்கு முன்னாடி காப்பி போட்டு கொடுப்போமானு கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்க இப்போ இந்த ரெண்டு பயல்வளையங்க. ஆமாம் ஆண்டி எங்களுக்கு இங்கே நல்லா பெரியமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் அடிக்கடி வரோம். பரவாயில்லையே, சார்மதி அக்கா எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவளா? ஒரு நாள் அவியலையும் கூட்டுக்கிட்டு வா. ஆ கண்டிப்பாக்கா கூப்பிட்டுட்டு வரேன் அம்மாவை. சரண் உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்துடாத, தப்பி தவறி கூட அது தையா தக்கான்னு குதிக்கம் பச்சாரிக்க. நாங்கள் பெரிய பொண்ணு சும்மா இரு, அந்த பையன் வருத்தப்பட போகிறான். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையாக்கோ, உண்மையை தானே சொன்னேன். சரி அதை விடு, இதா பச்சை சுட்டு வச்சிருக்கேன் பாரு எடுத்து சாப்பிடு. இருங்க எங்கள் வீட்டில் நேற்று வச்ச சட்னி கொஞ்சோளம் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அதையும் எடுத்துகிட்டு வரேன். சட்னி தொட்டதுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்தாங்க காஃபி ரெடி. பெரிய புண்ணத்தெல்லாம் எப்போ வந்தாங்க? நாங்களாம் இப்போ தான் வந்தோம். கொண்டா கொண்டா காப்பியை கொண்டா. இந்தாங்க தே காப்பி எடுத்துக்கிடுங்க. நம்ம பஜ்ஜி இங்கேருந்து எடுத்துக்கிடலாம். இந்தாங்க ரெண்டு பேரும் காஃபி எடுத்துக்கிடுங்க. லட்சி அருமை அருமை அருமையாக இருக்குது பஜ்ஜி. எம்மந்தா உனக்கு ஒரு தம்ளர் காப்பி. உனக்குல உனக்கும் சோனிக்காம போடலையா? எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் போட்டுக்கிடுறேன். இந்த அண்ணி குடி. ஆ கொண்டா காப்பி குடித்தாதான் வேலை ஓட நமக்கு. இந்தாங்க யாருக்கு சட்னி வேணும்? ஆனால் இது பழைய சட்னி. ஏல அது நேற்று வச்சது தான்,
நல்லா தான் இருக்கும். அப்ப சோழி இங்க கொண்டா, நாங்க வச்சுட்டுங்க. நாங்க பிடிங்க. சஞ்சனா, சரண்யா, எங்க போனாலும் போன நோண்டிக்கிட்டு உள்ள கடக்கல்வளோ. ஜாதகம் பார்த்தா ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும்னு பார்த்தேன்னா, இந்த ஜோசியக்காரன் இப்படி சொல்லிட்டானான்னு இப்ப மனசு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியாம. எக்கு, நீ வருத்தப்படாத. நான் சந்தோஷம் இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் கடை அடைச்சிட்டு நேரம் இங்கே வீட்டுக்கு வானுதான் சொல்லியிருக்கேன். இங்கே வருவான். வந்தப்பறம் அவன்கிட்ட பொறுமையாக பேசி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முடிவெடுப்போம். என்னத்தை முடிவெடுக்கிறது ரமணி? வீடு மாற்றணும், அதுக்கு வாடகை பார்க்கணும், மறுபடி பொருள் எல்லாம் மாற்றணும். இங்கே அங்கேன்னு ஓடிட்டு நடந்தால் நல்லாவா இருக்குது சொல்லு. ஜோசியக்காரன் அப்படி தானே சொல்லியா? அவன் ஜாதகத்துக்கு தள்ளி இருந்தால் தான் ஏதாவது நடக்கும்னு. வேறு என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளைக்காண்டி தள்ளி இருக்க வேண்டியது தான். அப்படி தான் செய்யணும் போல இருக்குது. வேறு வழி இல்லை. எம்மா கூப்பிட்டியா? ஆமாம், எங்களா போனியா கதவை திறந்து போட்டுட்டு? நானும் கதவை பூட்டிட்டு தானே இருக்க சொன்னேன். கதவை திறந்தா இருந்து சரணியாவை க்ளோஸ் பண்ண சொன்னேன். நாங்கள் மாடிக்கு போனோம். மாடியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? சும்மா தான்மா இருக்கோம். நானும் சரணியாவும் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். சரணும் சஞ்சயவும் எங்கே? தெரியலையாவும் அப்பயே பைக் எடுத்துகிட்டு போயிட்டான் எங்கேயோ. வர வர இந்த சரண பையன் சரியே கிடையாது. அவன் போக்கே சரியில்லை. இப்போ இந்த நேரத்துல எங்கே போனான் பைக் எடுத்துக்கிட்டு? நீயே ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேள்வி எங்கே போனான்னு. சரி, நான் மாடிக்கு போகிறேன். என்னை சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்காத. ஏன்னா காப்பி போட்டு மேலே கொண்டா. ஏன்னா காப்பி போட்டு வச்சுக்கிட்டு கீழே வாங்க வாங்கன்னு கூப்பிடாத. நாங்கள் மேலே தான் இருப்போம். கொழுப்பை பற்றியா இவளுக்கு? இவன் மேலே இருப்பாளா? நான் காப்பியை போட்டுக்கிட்டு மேலே போகணுமா? வேறு வேலை இல்லை. வரும் எனக்கு செல்லும் கொடுத்து இவளை கெடுத்து வச்சிருக்காரு. அப்பேன் சின்ன பிள்ளை தானே ரமணி, விடு. சரி இருக்கா, காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஆ, எனக்கு கொஞ்சம் சீனி கம்மியாக போடுனே. ஆ சரி. என்னாச்சு செஞ்சனா? அத்தை வந்துட்டாங்களா? ஆமாம், அதான் எங்கள் அம்மாட்ட நாங்கள் மேலே தான் இருக்கோம், சும்மா சும்மா கீழே கூப்பிட்டுட்டே இருக்காத, காஃபி போட்டால் மேலே கொண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ, அத்தை கோவப்பட போகிறாங்க. நம்ம வேணால் கொஞ்சம் கழிச்சு காஃபி வேணால் வாங்கிட்டு வந்து மேலே வந்து குடிப்போம். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். அம்மா காஃபி போட்டால் எப்படியும் மேலே கொண்டு வருவாங்க நமக்கு. சரி, நீ ஏதோ பேசிகிட்டு இருந்தாளா, சொல்லு. ஆ, அதுவா? எனக்கு என்னமோ உங்கள் அண்ணா மேலே சந்தேகமாக இருக்குது பார்த்துக்க செஞ்சனா. ஏன் சரண்யா அப்படி சொல்கிற? இல்லை, நான் உங்கள் அண்ணாவை அடிக்கடி அந்த சந்தியான்ற பொண்ணு கூட தான் பார்க்குறேன். காலேஜில் கேன்டீனுக்கு போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க. எங்கே போனாலும் அப்பப்போ ஒன்றா தான் போகிற மாதிரி தெரியுது. அதனாலே எனக்கு டவுட்டாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்களோ என்னமோன்னு. சேச்சே, எங்கள் அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அதுவும் அந்த பிள்ளைலாம் ஒரு ஆள், அது ஒரு மூஞ்சி. அதெல்லாம் போய் எங்கள் அண்ணன் விரும்புவானா என்ன? அதுலேயும் அதோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன? அதெல்லாம் போயிட்டு யாராவது விரும்புவாங்களா? நீ பார்த்தல உங்கள் அண்ணன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவளுக்குன்ட்டு? இன்னைக்கு கூட அத்தைக்கிட்ட எப்படி சண்டைக்கு வந்தாங்க. அது சும்மா படிக்க பிள்ளைக்கு இப்போவே கல்யாணமானு கோவப்பட்டிருப்பான். அதுவும் அவன் கூட படிக்கிற பொண்ணுல, அதனால வேற எதுவும் இருக்காது. இல்லை செஞ்சனா, நான் கூட முதல் அவங்க சப்போர்ட் பண்ணும்போது அப்படிதான் நினைச்சேன். ஆனால் காலேஜில் நடக்கிறதெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. அப்படின்ற? அப்போனா அவனை நல்லா வாட்ச் பண்ணணுமே. அவன் ஃபோனோட பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆமாம், உங்கள் அண்ணா கிட்ட எப்படியான ஃபோன் பாஸ்வேர்டு பாரு. பார்த்ததுக்கப்புறமா அவங்களோட வாட்ஸ்அப் சேட்டிங்கை பார்த்தேன்னா கண்டுபிடிச்சிடலாம். ம், இரு, இன்னைக்கு நைட்டு எப்படின்னா அவங்ககிட்ட ஃபோன் கொஞ்சம் தானு வாங்கி பாஸ்வேர்டை கேட்டு வாங்கிட்டு நம்ம ஏதாவது பண்ண பார்க்கலாம். ம், சரி செஞ்சனா. நீ போட்டு ரொம்ப யோசிக்காத. அதான் வீட்டில் உங்களுக்கு சின்ன வயசுலேயே பேசியிருக்காங்கல்ல, அது மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் கண்டிப்பாக அந்த பிள்ளையெல்லாம் ஒத்துக்கிடவே மாட்டாங்க. வீட்டில் பேசியிருக்காங்க, இருந்தாலும் சரணத்தானுக்கு பிடிக்கணும்ல என்னையே. அவங்களுக்கு சந்தியாவை தான் பிடிச்சிருக்குன்னா வேற என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத உன்னைய. காலேஜில் சரணத்தானே சந்தியா கூட பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா எனக்கு? நான் ஆசை சேர்ந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்ததே சரணத்தானே பார்த்துட்டே இருக்கலான்னு தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணோட பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இங்கே பாரு, அவன் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தான்னு வையி. நீ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்பிவிடு, நான் அம்மாக்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா அவனை கவனிச்சுப்பாங்க. இல்லாட்டினா காலேஜுக்கே வந்து அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு நாள் ரைடு விட்டாங்கன்னு வையி. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா சரண் படுக்கும், அவள் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அதனால் நீ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கூடனே. ம், சரி செஞ்சனா. சரி இரு, அம்மா காஃபி போட்டுட்டாங்களான்னு பார்த்துட்டு உனக்கு நான் காஃபி வாங்கிட்டு வரேன். ம், சே, பாவம் சரண்யா, இவளுக்காக நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும்.